ஐஸ்வர்யா ராய் அபிஷேக் பச்சன் சேர்ந்து தான் வாழ்றாங்களா? 90s காம்போ மறுபடியும் ஒன்னு சேர போறாங்க. விட்டா கொஞ்ச நாள்ல சன்னியாசியாவே போயிருவாங்க போல. எதுக்குன்னு தெரியுமா? இந்த தொகுப்புல விரிவா பார்க்கலாம். வெல்கம் டு சினி ஸ்நாக்ஸ். நடிகை சமந்தா நாகச்சைதன்யா கிட்ட இருந்து 2021ல டிவோர்ஸ் வாங்கினாங்க. இந்த நிலையில சமீபத்துல அவங்க ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க. அந்த இன்டர்வியூல விவாகரத்துக்கு அப்புறமா எனக்கு பலமா இருந்தது ஆன்மீகம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாழ்க்கையில ஒரு சில விஷயங்களை நம்ம மாத்த ட்ரை பண்ணுவோம், ஆனா நம்பிக்கை மட்டும்தான் நம்மள முன்னோக்கி கொண்டே போகுது. லாஸ்ட் 3 இயர்ஸ்ல நிறைய விஷயங்கள் நடந்திருக்கவே கூடாதுன்னு நான் நினைச்சேன், ஆனா அது எல்லாமே நடந்துச்சு. அதை நான் சமாளிக்க வேண்டிதான் இருந்துச்சு. இப்போ நான் வலுவா இருக்கிறதுக்கு ஆன்மீக ஈடுபாடு தான் காரணம். முன்னாடியை விட ஆன்மீகம் எனக்கு இப்போ அதிகமா தேவைப்படுது அப்படின்னு சமந்தா சொல்லியிருக்காங்க. 1997 வெளியான சூரிய வம்சம் படத்துல சரத்குமாரும் தேவயானியும் இணைஞ்சு நடிச்சிருந்தாங்க. இது தவிர ஒரு சில படங்கள்ல இணைஞ்சு நடிச்சிருக்காங்க. சூரிய வம்சம் படத்தை விக்ரமன் இயக்கியிருந்தார். படமும் பெரிய வெற்றி பெற்றிருந்துச்சு. இப்போ 27 வருஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிறாங்க. சித்தார்த்தினுடைய 40th படத்துலதான் இவங்க ஜோடியா நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது 90s கிட்ஸ் மத்தியில ஒரு ஆர்வத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. சமீபத்துல கோலாகலமா நடந்த ஆனந்த் அம்பானியினுடைய திருமண விழால கலந்துகிட்டாங்க ஐஸ்வர்யா ராய் மற்றும் அமிதாப் பச்சன் குடும்பத்தினர். மறுபடியும் அவங்க ஒரு கான்ட்ரவர்சிக்கு வித்திட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அபிஷேக் பச்சன் தன்னுடைய குடும்பத்தோட சேர்ந்து போட்டோ எடுத்துக்கிற நிலையில ஐஸ்வர்யா ராய் தன்னுடைய மகள் கூட மட்டும் தனியா போட்டோ எடுத்துக்கிட்டாங்க. குடும்பத்தோட சேர்ந்து அவங்க போட்டோ எடுத்துக்கவும் இல்லை, அவங்களும் கூப்பிடவும் இல்லை. இது மறுபடியும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் வாழ்றாங்களா இல்ல பிரிஞ்சுட்டாங்களா அப்படின்னு ஒரு கேள்வியை உருவாக்கியிருக்கு. இந்தியால அதிக சம்பளம் வாங்கக்கூடிய நடிகை யார் தெரியுமா? தீபிகா படுகோன், ஐஸ்வர்யா ராய், நயன்தாரா, ராஷ்மிகா இவங்க யாருமே இல்ல. இந்தியால அதிக சம்பளம் வாங்கக்கூடிய நடிகைங்கிற ஒரு சாதனைக்கு சொந்தக்காரங்க பிரியங்கா சோப்ரா தான். ஃபோர்ப்ஸ் அறிக்கையின்படி முன்னாள் உலக அழகி பிரியங்கா சோப்ரா ஒரு படத்துக்கு 40 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்குறாங்க. ஆனா இந்த தொகை இங்கே கிடையாது, ஹாலிவுட் படத்துக்கு தான் 40 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க. அதாவது $5 மில்லியன் சம்பளமா வாங்குறாங்க. பாலிவுட்டை பொறுத்த வரைக்கும் 14-20 கோடி இவங்க சேலரியா வாங்குறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. கம்பேரிட்டிவா இதுதான் இருக்கிறதுலயே நடிகைகளுக்கு கொடுக்கக்கூடிய அதிக சம்பளமாகவும் இருக்கு. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி படங்கள்ல நடிச்சிட்டு வரக்கூடிய ரகுல் பிரீத் சிங்குக்கு அமன் பிரீத் சிங்னு ஒரு தம்பி இருக்காங்க. ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய ஒரு அபார்ட்மெண்ட் ஒன்றுல போதை பொருள் பயன்பாடு இருக்கிறதா போலீசாருக்கு ஒரு ரகசிய தகவல் கிடைச்சிருக்கு. அங்க நடத்தின ரைடுல 35 லட்சம் மதிப்பு இருக்கக்கூடிய 199 கிராம் கொக்கைன் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. அங்க இருக்கக்கூடிய 5 பேரையும் கைது செஞ்சிருக்காங்க. அவங்கள விசாரிச்சதுல அவங்களுடைய கஸ்டமர்களையும் கண்டறிஞ்சிருக்காங்க. அதுல ரகுல் பிரீத் சிங்கினுடைய தம்பி அமன் உட்பட 5 பேரை பிடிச்சிருக்காங்க போலீசார். இவங்களுடைய மருத்துவ பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அதுல அமன் உட்பட 5 பேருமே போதைப் பொருள் பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது உறுதியாகியிருக்கு. தமிழ் திரையுலகில் ஒரு மாஸ் வில்லனாகவும் ஹீரோவாகவும் தன்னுடைய நடிப்பின் மூலமா ரசிகர்களை கவர்ந்த நடிகர் நெப்போலியன் தன்னுடைய மூத்த மகன் தனுஷ் திருமணத்தை இப்ப தடபுடலா நடத்த திட்டமிட்டிருக்காரு. அதுக்கான பத்திரிகை கொடுக்கக்கூடிய வேலையில மும்முரமா இருக்காரு நெப்போலியன். யூடியூபர் இர்ஃபானுடைய வீட்டுக்கு நேர்லயே போய் அழைப்புதல கொடுத்திருக்காரு. மகனுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்காக அமெரிக்காவுக்கு போன அவங்க நாளடைவுல அங்கேயே செட்டில் ஆகிட்டாரு. அங்க ஐடி கம்பெனி ஒன்னு நிர்வகிச்சுட்டு வர்றதோட 3000 ஏக்கர்ல விவசாய பண்ணை ஒன்றையும் நடத்திட்டு வராரு. இப்போ இவருடைய மகன் தனுஷுக்கு 25 வயசு ஆகிறத தொடர்ந்து கடந்த மாதம் திருநெல்வேலி மாவட்டம் மூலக்கரை பட்டியை சேர்ந்த விவேகானந்தர்ங்கிறவரனுடைய மகள் அக்ஷயாங்கிறவங்க கூட நிச்சயதார்த்தம் நடந்திருக்கு. தனுஷால பயணம் செஞ்சு இந்தியா வர முடியாததுனால வீடியோ கால் மூலமாவே இந்த நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சிருக்கு. சீக்கிரமாவே மேரேஜ் நடக்க போகுது. அதுக்கான பத்திரிகை கொடுக்கக்கூடிய பணியில இப்போ நெப்போலியன் ஈடுபட்டுட்டு வராரு. இந்த நிலையில இர்ஃபானுக்கு நேர்ல போய் இவர் பத்திரிகை வச்சது ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதே மாதிரி இன்ஸ்டன்டான சினி அப்டேட்ஸோட நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். Until then, bye from அஸ்வந்திதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.